வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்டபேசன் வணங்குங்கள். டார்கெட் கவர்மெண்ட் ஜாப் 2019 ஃபைவ் பி அப்படின்னு என்னென்னா, ஐந்தாவது கொஷின் பேப்பர் 2019 நடந்த அஞ்சாவது கொஷின் பேப்பர் ஃபைவ் பி. ஃபைவ் ஏ வந்து பார்ட் ஒன்று, ஃபைவ் பி வந்து பார்ட் டூ. மொத்தம் 80 வீடியோ, 40 கொஷின் பேப்பர், 4000 கொஷின் ஆன்சர்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் விஷயம். ஸோ அரசு வேலை கண்டிப்பாக வேணுன்றவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள், பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து முடிங்க. 64வது கொஷின். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. 7 வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும். இந்தியன் சிவில் சர்வீசஸ் பொது போட்டியில் வெற்றி பெற்று ஆனால் சவாரி செய்யும் தேர்வில் தோல்வியடைந்ததுனா அரவிந்தோ கோஷ். இந்தியன் சிவில் சர்வீஸ் பொது போட்டியில் வெற்றி பெற்று ஆனால் சவாரி செய்யும் தேர்வில் தோல்வியடைந்தார் அரவிந்தோ கோஷ். அடுத்து மேக்ஸிமம் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். மாநிலங்களுக்கிடையான மன்றம் உருவாக்கப்பட்டது எப்பொழுதுனா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990. பாலிட்டி கொஷின். மாநிலங்களுக்கிடையான மன்றம் உருவாக்கப்பட்டது 1990. பாலிட்டி கொஷின் ஒரு மூணாவது டைம் கேட்குறாங்க. மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும்னா ஆளுநர். ஸோ மாநிலம்னா ஆளுநர், சரிங்களா. இதுவே வந்து மேலே சென்ட்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்தும்னா ஆளுநர். இந்திய அணுசக்தி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948. முதல் தொழிற்கொள்கையும் அதே வருஷம்தான். இந்திய அணுசக்தி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948. பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட கமிட்டி நரசிம்மன் கமிட்டி. விச் கமிட்டி வாஸ் கான்ஸ்டியூட்டட் டு அசஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்? நரசிம்ம குழு. சிம்மு அங்கே காசு வேணும் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க. பணக்கொள்கை அப்படின்னா ஆர்பிஐ, எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பணக்கொள்கை அப்படின்னா ஆர்பிஐ. காப்பீடு இன்சூரன்ஸும் ஐஆர்டிஏ. நிதி கொள்கைனா மத்திய அரசாங்கம். பங்குச்சந்தை சேவிங், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். எதெல்லாத்துக்கும் ஃபுல் ஃபார்ம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அரசு வேலை வேண்டும் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை 2010 எதன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கை வகைப்படுத்தா? ஜிஎன்ஐ, மொத்த தேசிய வருமானம், சரிங்களா. நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ண விரும்புகிறோம். 9629905190 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ண சொல்லிட்டு கீழே வந்து வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது அப்படின்னா 2, 3, 6. அகில இந்திய பணிகள், ஒற்றை குடியுரிமை மற்றும் ஒன்றிணைந்த நீதித்துறை. இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது. இந்திய அரசியலமைப்பின் 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகள் ஒரு உறவை மட்டுமே குறிப்பிடுகிறது. எதன் நிதி உறவுகள்? ஒரு உறவை மட்டும் கூட நிதி உறவுகள். இந்திய அரசியலமைப்பின் 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுதான் நிதி உறவுகள் சொல்லுது. ஃபினான்ஷியல் நெருக்கடி நிலையில் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஒற்றை ஆட்சிக்கு மாற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தேவையில்லை. நெருக்கடி நிலையில் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஒற்றை ஆட்சிக்கு மாற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் தேவையில்லை. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. கிட்டத்தட்ட ஒரு 15 டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஏற்றப்பட்ட 1951. அன்னை தெரசா டேஸை பெற்றுக்கொள்ளாததாக கருதப்படுகிறார். பத்ம விபூஷன், சரிங்களா. அப்போ என்னென்ன விருதுலாம் வாங்கியிருக்காரு? சோவியத் அமைதி குழுவில் தங்கும்போது வாங்கியிருக்காரு. ஜான் எஃப் கன்னடி பன்னாட்டு விருது, பன்னாட்டு புரிதலுக்கான ஜவஹர்லால் நேரு விருதுலாம் வாங்கியிருக்காப்ல. சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர்னா மாரிமார் வீலர். சிந்து நாகரிகம் நூலின் ஆசிரியர் ஆர் இ மாரிமார் வீலர். தோரா மானா மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் ஹீனா ஆட்சியாளர்கள். தோரமானா மற்றும் மிகிரகுலா ஹீனா ஆட்சியாளர்கள். ஏன்சியன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது செலக்டடாக முக்கியமானதாக படிங்க, அன்வான்டாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கடல் நீரின் ஓர்ப்பியம் அதிகம் காணப்படும் போது 20 டிகிரி முதல் 30 டிகிரி வரை. கடல் நீரின் ஓர்ப்பியம் அதிகம் காணப்படும் போது 20 முதல் 30 டிகிரி வரை. டேஷ் மஞ்சள் நிறம் உடையதுன்னா லிமோனைட் மஞ்சள் நிறம் உடையது. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிகளவில் சதவீதத்தில் காடுகளின் பரப்பளவை கொண்டதுனா? தீபகற்ப பீடபூமி. கீழ்நோட்டில் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில் காடுகளின் பரப்பளவுனா? தீபகற்ப பீடபூமி. கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளோனா? 26.95 மீட்டர். 4வது டைம் டீம்ஸ் கேட்குறாங்க. 26.95 மீட்டர். உணவு பாதுகாப்பு திட்டத்தில் உட்கருவாக இருப்பது எது அப்படின்னா? பொது விநியோக முறை, பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். உணவு பாதுகாப்பு பிடிஎஸ், யாரும் எதையும் பதுக்க முடியாது. அதுக்காக இந்திய அரசாங்கம் 2002 டேஷ் வருமானத்தை 2 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டு தான் விவசாயிகளின் ஃபார்மர்ஸோட இன்கம். ஸோ இது அந்த அளவுக்கு கம்மி தான். இந்திய பொருளாதார ஆய்வறிக்கை 18-19 இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக இருக்கான். இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்டம்
மாவட்ட திரும்பும் அதிகாரியாக செயல்படும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். முக்கியமான குவஷன், தெரிஞ்ச குவஷன், ரிப்பீட்டட் குவஷன். பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது கீவா. புதிய குவஷன், பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது கீவா. கேரளாவில் எந்த மாதம் கருப்பு மாதம் என்று அழைக்கப்படுகிறது? ஆகஸ்ட் மாதம். கேரளாவில் எந்த மாதம் கருப்பு மாதம் என்று அழைக்கப்படுகிறது? ஆகஸ்ட் மாதம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மஞ்சள் மொத்த கொள்முதல் சந்தை உள்ள இடம் ஈரோடு. மஞ்சள், ஈரோடு மஞ்சள். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளில் டேஸ் நோய் ஏற்படுது, ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுகிறது, அதிலே ஏற்படுங்க. இதெல்லாம் ஒரு பத்து டைம் கேட்டுப்பாங்க டிஎன்விஸில். முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி கூட்டுகளில் குறிப்பிடுகிறது. தவறானது எதுவும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு முறையை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னா எம்ஜிஆர். பாரதியார் பல்கலைக்கழகம் இவர் பதிய காலத்தில் உண்டுது, சரி. மூன்று முறை மற்றும் 11 வருடங்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்தார். மூன்று முறை மற்றும் 11 வருடங்கள், சரி. மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது அம்மா மடிக்கணி திட்டம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருதை பெற்ற நாவல் எதுனா தென்பாண்டி சிங்கம். தென்பாண்டி சிங்கம். மின்னணு கழிவுகள் அதிகம் காணப்படும் உலோகம் என்னென்னா காப்பர் தான் அதிகமாக இருக்குது. மின்னணு கழிவுகள் அதிகம் காணப்படும் உலோகம் காப்பர். பிஜிஏ மற்றும் ரைசோபியம் இதோட உயிரினத்தின் பெயர். சரியா என்ன செய்யலாம்? நைட்ரஜன் நிறுத்தம், நைட்ரஜனை நிலைநிறுத்தும். பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மோனியா மக்கள், பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் அம்மோனியா மக்கள். சூடோமோனஸ் பாக்டீரியா டி நைட்ரிஃபிகேஷன், நைட்ரோ பாக்டீரியா நைட்ரிஃபிகேஷன். கூடும் விதியில் எண்ணின் சமம் என்ன அப்படின்னா -2. எண்ணின் சமம்னா -2. தனி ஊசலின் அளவு நேரம் சார்ந்திருப்பது ஊசலின் நீளம். தனி ஊசலின் அளவு நேரம் ஊசலின் நீளம். நிறப்பிரழ்ச்சி நீக்கிய வில்லைகள் கொடுக்கும் பிம்பம் தெளிவான பிம்பம். தெளிவான பிம்பம். கீழே உள்ள தனிமங்களில் மிக அதிகமாக என்ன இருக்குன்னா லித்தியம் தான் அதிகமாக இருக்கான். NA2 CR2O7. குரோமத்தில் சிஆரின் ஆக்சிடேட்டர் எண் எவ்வளோ அப்படின்னா 6. அதாவது ஆக்சிடேட்டர் எண் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் இருக்குது மெத்தடுக்கு, அது வந்து தெரிஞ்சுக்கோங்க கெமிஸ்ட்ரி புக்கில். ஸ்ட்ரெஃப்ரோமைசின் டேஸுக்கு எதிராக செயல்படுவது ஆகும்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் 5 குவஷின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்த்தாச்சு, 8 வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டுருக்கோம், குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்கிறது சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம சேனலில் இருக்குது, ஒவ்வொரு வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பை ஜாயின் பண்ணுறவங்க 9629905190 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7th, 8th, 10th, 12th, அதுக்கப்புறம் 9th, ஒரு நாளைக்கு 2 லெசன் டெஸ்ட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அடிபல் நடக்கும். PDF-ஆக கொடுப்போம், ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.